சாமி சனம். சாமி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா சாமி? சாமி சனம், சபரிமலை இருக்கா சாமி? ஓகே சாமி, நேற்றுக்கு நீ தீர்மண்டி கண்டினிக்கு வந்துட்ட சாமி, சாமி தரிசனம் நல்லா பண்ண சாமி. எந்த இது இல்லை, பம்பா வரைக்குமே காரை அலோவ் பண்ணாங்க மார்னிங்கில். நேட்டாக வந்துட்டேன் சாமி. கூட்டம் மிக குறைவு தான் சாமி, ரொம்ப பெருசாக இல்லை. காலையில் பூஜை நடந்தானா மட்டும் அந்த மேலே சன்னிதானத்தை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஐயன் அருள் அமோகமாக இருந்துச்சு, நல்ல பிரமாதமான தரிசனம் சாமி. சாமி சரணம், ரொம்ப சந்தோஷம் சாமி. இங்கே அன்னதானம் ஒன்றும் இல்லை சாமி, ஒன்றும் இல்லைன்னா அவங்க தேவஸ்தானம் போடல, அந்த ஒரு ஆஃபீஸில் மட்டும் போகிறது மட்டும்தான். இப்போ வந்து இந்த விஜி குஸ்கா மாதிரி இது போடுறாங்க, அதுவும் அது மட்டும் போடுறாங்க. ஹோட்டல் எல்லாமே ஹோட்டல் தான் சாமி, வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை சாமி. அசிஸ்டன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த குரூப்பில் என்ன நம்ம கேட்குறோமோ அதே தான் சாமி, மற்ற எதுவும் இல்லை சாமி. எல்லாமே காஸ்ட் ஆஃப் கூட, நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்தோமோ அந்த மாதிரி நம்ம வந்து வேண்டிதான். ஊர்லேருந்து புளி சாதம் லெமன் சாதம் கட்டிகிட்டு வந்துட வேண்டிதான். ஓகே சாமி, சாமி சரணம். வேறு ஏதாவது டவுனா எனக்கு கேளுங்க சாமி, சொல்கிறேன் சாமி. சாமி சரணம், சாமி சரணம் சாமி. திருசாமி வணக்கம், சாமி சரணம். சாமி வந்து பம்பாவில் வந்து நம்மளை விட்டுட்டு வண்டி வந்து நிலக்கல்ல பார்க்கிங் போயிடணும் சாமி. ஓகே சாமி, அதுதான் சாமி. இப்போ நாங்கள் வந்து இங்கே கைலாஷ் ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 6 நபர் வந்திருக்கோம், 5 பேர் இவங்க, ஒரு மணியடை சாமி. மணியடை சாமி என்னோடய குழந்த சாமி. நம்ம இந்த வருஷம் வந்து 18வது மலை சாமி. வருஷம் எப்போவுமே பண்ணுறது தான். இந்த வருஷம் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், புஷ்பாஞ்சலி டிக்கெட் வாங்கணும். போன வருஷம் 10 ரூபாய் பே பண்ண மாதிரி லாபம் இருக்குது, இந்த வருஷம் வந்து 12500. எல்லாமே மணி கான்செப்ட் தான் சாமி, வேறு எந்த ஒரு மாற்றம் இல்லை. நம்ம வந்து ஐயனுக்கு பார்க்க வந்திருக்கோம், அவரை நம்ம அலங்காரம் பார்க்கணுங்க எண்ணங்கள் மட்டும்தான் மனசில் இருக்குது, அவ்வளோதான். நம்ம வந்து ஐயன் பார்த்துவார், அனைத்தையும் ஐயன் பார்ப்பார், அவ்வளோதான். நம்ம வந்து திருப்பாதமே அவ்வளோதான். சாமி தரிசனம் நல்லா பண்ணிது சாமி, வேறு ஒன்றும் சாமி. சாமி சரவண சாமி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நிகழ்வு நல்லது நடந்திருக்கு. நல்லதுன்னா நம்ம 18வது மலை குருசாமியிலேருந்து கட்டிட்டு வரோம், அந்த தென்னம்பிள்ளை வச்சு நம்ம குருசாமி வந்து கையில் தூக்கி தர்றாரு. இரும்புடி தாங்கிட்டு அந்த தென்னம்பிள்ளை எடுத்து கையில் தரும்போது யாருன்னு என்னன்னு தெரியாது, வெளியிலேருந்து ஒரு சத்தம், சாமி சுவாமி சரணம் ஐயப்பான்னு வராரு. வந்து தென்னம்பிள்ளை கொண்டு போகிறீங்க, வாழ்க்கையில் மேலே வருவீங்க அப்படின்னு சொல்லி நெத்தியில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாரு. 3 12 மலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணி அனுப்புனா சாமி. ஐயனே வந்து எங்களை வழி அமைச்ச மாதிரி பெரிய ஒரு நிகழ்வு சாமி அது. அந்த நிகழ்வு நினைக்கும்போது கண்ணில் ஆனந்த கண்ணீர் அந்த இடத்துல வந்து தாங்க முடியல சாமி, அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு.